ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக ரன்னிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கட்டாயமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு ஓடுன கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு வாங்கும், நாக்கு தள்ளுன்னு கூட சொல்லலாம், தொண்டையில் வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதனால் ஓடுறதுக்கு அதிகமாக சிரமப்படுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி கவலையே பட வேணாம். புதுசாக ரன்னிங் போகிறவங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட உடல் அதுக்கப்புறம் மனசை திடகாத்திரமாக வச்சிருக்கிறதுக்கு ஓட்டப்பயிற்சி ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்குன்னே சொல்லலாம். தினமும் ஓட்டப்பயிற்சி செஞ்சுட்டு வரதால நம்மளோட எலும்புகள் வலுவடையும், நம்மளோட தசைகள் வலுப்பெறும், இதயமும் ஆரோக்கியம் அடையுது, மன அழுத்தம் இருந்தால் அதுவும் குறைஞ்சி நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓட்டப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரன்னிங் வந்து நம்மளோட எலும்புகளை வலுப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தாதுக்களோட அடர்த்தி அதிகரிக்குது. அதனால எல்லாருமே ஓட்டப்பயிற்சியில் ஈடுபட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். இருந்தாலும் ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடுறதுல நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்களை மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓட்டப்பயிற்சிக்கு தேவையானவை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டப்பயிற்சிக்கான ஷூக்கள் ஆடைகளை கட்டாயமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அவை நீங்கள் ஓடுறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கும். உங்களோட காலுக்கு தகுந்த ஷூ, அதுக்கப்புறம் உட்புறம் மென்மையாக இருக்கக்கூடிய லேயர் இருக்க மாதிரியான ஷூஸை கட்டாயமாக நீங்கள் வாங்கிக்கணும். ஓடும்போது தளர்வான, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய நல்ல லூஸாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுவாசிக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, வார்ம்அப்ன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஓட்டப்பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான வார்ம்அப்புகளை கட்டாயமாக செஞ்சாகணும். அந்த வார்ம்அப் வந்து உங்களோட உடலில் ரத்தத்தை சீராக பாயறதுக்கும் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடலில் காயங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவி புரியுது. அதாவது ஓட்டப்பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நடைப்பயிற்சியோ இல்லை கை கால்களை நீட்டி மடக்கக்கூடிய வார்ம்அப் பயிற்சிகளை கட்டாயமாக செய்யணும். ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா உடலை குளிர வைக்கணும். அந்த மாதிரி செய்யும் போது தான் இதய துடிப்பு இயல்பான நிலைக்கு வரும், மேலும் உடலில் காயங்கள் ஏற்படாமல் இருக்கும். அந்த மாதிரி குளிர வைக்கும் போது 5-10 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக வாக்கிங் கூட போகலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற முறையில் ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடலாம். அந்த மாதிரி ஓடும்போது உடலுக்கு சரியான அளவில் ஓய்வு கிடைக்கும், மேலும் இதயம் தசை எலும்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை தாங்கிக்கிறதுக்கான உடல் உங்களை வந்து தயார் செஞ்சுக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, குறைவான தூரம் ஓடுறது. ஓட்டப்பயிற்சிக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல்லயே நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போகிறதுக்கான பிளான் பண்ணக்கூடாது. முதல்ல கொஞ்சம் தூரம் போங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுத்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போங்க. படிப்படியாக உங்களோட தூரத்தை அதிகரிக்கணும். ஜிம்மில் எடுக்கக்கூடிய உடற்பயிற்சிக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து எடுத்த உடனே எல்லா வெயிட்டையும் போட்டு ஒர்க் அவுட்டை பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து நாம படிப்படியாக போனால் மட்டும்தான் நம்மளோட உடலாக இருக்கட்டும் நம்மளோட மனசாக இருக்கட்டும் ரொம்பவே பலப்படும். அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஓட்டப்பயிற்சிக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார் செஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். முதல்ல மெதுவாக ஓட தொடங்குங்க. ஓடி முடிக்கிற வரைக்கும் அதே ஸ்பீடில் ஓடுங்க. ஓட்டப்பயிற்சியின் போது 2 நிமிஷம் ஜாக்கிங் பயிற்சியை கூட நீங்கள் செய்யலாம். படிப்படியாக நீங்கள் ஓடக்கூடிய வேகத்தையும் நேரத்தையும் அதிகரிங்க. இதை மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களோட ரன்னிங்கை சூப்பராக பண்ணலாம். ஸோ தினமும் ரன்னிங் போகிறது மூலமாக உங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். அதனால் ஆரம்பத்தில் ரன்னிங் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.